கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டுன்னு வச்சிங்களேன், ஒரு கிரகம் ஒரு பலனை எடுத்து கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா, இப்போ நல்லா டிகிரி கணக்கை இனிமே வந்து லைஃப்ல யாருமே வந்து எடுக்காதீங்க, தயவு செய்து எடுக்காதீங்க. ஏன்னா டிகிரி கணக்கு ஜாதகத்திற்கு வந்து அவசியமற்றது அப்படின்றத எடுத்துக்கணும். ஏன்னா பலன் அப்படின்றது வந்து சொல்றது மட்டும்தான் நமக்கு தேவை. ஆக மொத்தத்தில் வந்து டிகிரி கணக்கை வந்து தயவு செய்து யாரும் எடுத்துடாதீங்க. நம்பர் ஒன், அடுத்தது வந்து ஒரு கிரகம் அப்படின்றது வந்து எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். இப்போ வந்துட்டேனாக்கா வந்து 108 பாதத்தில் வந்துட்டேனாக்கா வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டேனாக்கா வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 4 பாதங்கள், 27 நட்சத்திரத்துக்கு வந்து 108 பாதங்கள் அப்படின்றது வந்து இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த 108 பாதம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 108 பாதத்தில் வந்து இப்போ வந்து கிரகங்கள் இருக்குது பார்த்திங்களா, ஒரு பாதத்தில் வந்துட்டு போகும்போது ஒரு பலன், ஒரு பாதத்தில் வந்துட்டு போகும்போது ஒரு பலன் அப்படின்றத வந்து சொல்லலாம். இப்போ உதாரணத்திற்கு வந்து ராசி நவாம்சம், ஜோதிட ரகசியங்களில் 115 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, தெய்வீக ரகசியங்கள் 50 பேர் பாக்குறீங்க. எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ வந்து ஐயா வந்து சூப்பரா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஐயா வந்து தொடர்ந்து வகுப்புகள் எடுத்துட்டு இருக்காரு, ஜோதிட வகுப்புகள் யாரும் சொல்லி கொடுக்காத அளவுக்கு பலன்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டுனாக்கா வந்து ஒரு லக்னம் அப்படின்றது வந்து இருக்கு. இப்போ வந்துட்டுனாக்கா லக்னம் அப்படின்றது ஒரு பலன் எடுக்கிற முறை அப்படின்றது உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்துட்டுனாக்கா வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவாம்சம் பிரிக்கிறது அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது நவாம்சம் பிரிக்கிறது அப்படின்னா, இப்போது அஸ்வினி, அடுத்தது வந்து மகம், அடுத்தது மூலம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி, மகம், அடுத்தது மூலம். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மேஷம் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அடுத்தது பூரம், ரோகிணி, அஸ்தம், அஸ்தம் திருவோணம், ஓகேங்களா. இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மேஷம் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா வந்துட்டு ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இது மூணுமே வந்துட்டு மேஷம்னு எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இது வந்து மூணும் வந்து மேஷம்னு எடுத்துணும். இதெல்லாம் வந்து மேஷ மண்டலம் அப்படின்றத எடுத்துக்கணும். மேஷ மண்டலம் அப்படின்னாக்கா வந்து இதை எப்படி நாம் வந்து பிரிக்கணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு எழுத்து மூலியமாக வந்து சொல்லாமல் உங்களுக்கு வந்து வாய்ஸ் மூலியமாகவே சொல்கிறேன். ஏன்னா எழுதுனா உங்களுக்கு வந்து நிறையா பாடம்ன்றது கம்மியாயிடும். இப்போ வந்துட்டுனாக்கா வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து நமக்கு உதாரணத்திற்கு வந்து ஒரு லக்னம் அப்படின்றது வந்து முக்கியம். இந்த லக்னம் அப்படின்றது வந்து 27 நட்சத்திரத்தில் வந்து இந்த லக்ன புள்ளி அப்படின்றது வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்குது அப்படின்றத பார்க்கணும். உதாரணத்திற்கு வந்து ஒரு லக்ன புள்ளி அப்படின்றது வந்து ஒரு விருச்சிக லக்னம்னு வச்சிங்களேன். அந்த விருச்சிக லக்னத்தில் வந்து உதாரணத்துக்கு ஒரு அனுஷ நட்சத்திரத்தினுடைய 2 பாதத்தில் வந்து
இந்த லக்னம் என்பது வந்து அமைஞ்சிருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து ரெண்டாம் பாதம் அப்படின்னாக்கா வந்து ரெண்டாம் பாதம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல எங்கே வரும், நவாம்சத்தில் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, இது வந்து கன்னியில் வந்துட்டு இதனுடைய அமைப்பு வரும். ஓகேங்களா, லக்னத்துக்கு ரெண்டாம் பாதம் என்பது கன்னியில் வந்துட்டுனாக்கா வரும். இப்போது ராசியில் லக்னம்ன்றது விருச்சிகத்தில் இருக்குது, நவாம்சத்தில் வந்து கன்னியில் இருக்குது, இதனுடைய பலன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கணும். அப்போது லக்னம் நின்ற ராசி எடுத்துக்கிறதா, இல்லை லக்னம் நின்ற வந்து நவாம்சத்தில் வந்து அதனுடைய அதிபதி போய் நின்ற பலன் எடுத்துக்கிறதா அப்படின்னு இருக்கு. இப்போ இன்னொன்று என்னென்னா, விருச்சிக லக்னம் அதிபதி வந்துட்டு செவ்வாய். ஓகேங்களா, அந்த செவ்வாயை போய் ரொம்ப செவ்வாய் வந்து எடுத்துக்கிறதா அப்படின்றத கேட்கணும். இப்போது ஒத்த ஒருத்தருக்கு வந்துட்டுனா ஒரு ஒரு பலன். அப்போ வந்துட்டுனாக்கா செவ்வாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் இந்த லக்னம்ன்றது வந்து ரெண்டாம் பாதத்தில் இருந்துச்சுன்னா கண்ணீரை போய் நிற்கிதுன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து செவ்வாய் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, செவ்வாய் வந்துட்டுனாக்கா உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் எங்கே வேணாலும் இருக்கும், லக்னம் நின்ற நட்சத்திரத்திலேயே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு லக்னம் வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவாதிரையில் வந்துட்டுனாக்கா இருக்குது அப்படின்றத வச்சுங்களேன், திருவாதிரை ஒரு மூணாம் பாதத்தில் இருக்குன்னா இந்த நவாம்சத்தில் வந்து எங்கே போய் உட்காரும் அப்படின்னா, ராகு அப்படின்றது வந்து நவாம்சத்தில் வந்து நமக்கு தனுர் மண்டலமாக வரும், தனுசு மண்டலமாக வரும். அப்போ தனுசு மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து டோட்டலாக வந்து எங்கே வரும்னா, கும்பத்தில் வந்து நவாம்சத்தில் கும்பத்தில் வந்து அமையும் அப்படின்றத வந்து அமைச்சுக்கணும். அப்போ கும்பத்தில் வந்துட்டு அமையுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ லக்னம் லக்னத்தை ராசியில் வந்து லக்னத்தை பார்க்குறதா, இல்லை லக்னம் நின்ற அதிபதி வந்துட்டு போய் கண்ணில் நின்று நவாம்சத்தில் போய் நிற்கிறார அதை பார்க்குறதா, இல்லை வந்துட்டுனாக்கா வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து இப்போ வந்து மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்றது வந்து இங்கே போய் வந்துட்டுனாக்கா கும்பத்தில் இருக்காரு அதை பார்க்குறதா அப்படின்னு பார்க்கும்போது, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதியை வச்சு குணத்தை பாருங்கள், அதே மாதிரி வந்துட்டு அவனுடைய எண்ணத்தை பாருங்கள், அவனுடைய செயலை பாருங்கள், அவனுடைய எல்லா விஷயத்தையும் வந்து லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளியை வச்சு தான் நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி வந்து இந்த லக்ன அதிபதி வந்துருக்கா பார்த்துங்க, செவ்வாய், செவ்வாய் தான் வந்துட்டு உடல் பகுதி, அதாவது வந்துட்டுனாக்கா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்களையும் அவனுடைய நிறங்களையும் அவனுடைய மனங்களையும் அவனுடைய செயல்களையும் லக்னத்தில் நின்ற நட்சத்திர புள்ளியை வச்சு பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு அவனுடைய உடல் தேகம், இப்போ நான் இருக்கேன், நான் வந்துட்டுனாக்கா வந்து என்னுடைய ஹைட் என்ன, என்னோடய நிறம் என்ன, என்னுடைய வந்துட்டுனாக்கா வந்து பாடி கண்டிஷன் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிபதியை வச்சு சொல்லணும். அப்போ வந்துட்டுனாக்கா லக்னன்றது உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் இது அதிபதின்றது வந்து வெளியில் தோற்றத்தை வந்து நம்ம வந்து பார்க்கறது தான் ஒரு முறை அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டுனாக்கா அப்படித்தான் நம்ம வந்து பலனை வந்து நம்ம எடுத்துக்கணுன்றத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த ராசி நவாம்சம் அப்படின்றத வந்து என்ன ஒரு கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசி நவாம்சத்தை வந்துட்டுனாக்கா பிரிக்கணும். நவாம்சன்றது வந்து ராசின்றது வந்து ஒரு ஒரு நேச்சுரலான ஒரு உடம்பு அப்படின்னா, நவாம்சம் என்பது ஒரு கண்ணாடி, இதனுடைய பிரதிபலிப்பு அந்த நவாம்சத்தில் வரும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து ராசியை வந்து பார்த்தாலும் நவாம்சத்தில் இருக்கக்கூடிய பதில் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ஆனால் அது பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வந்துட்டுனாக்கா பலனை வந்துட்டு இப்படி பார்க்கலாம் அப்படின்றத வந்து பாருங்கள். இப்போ வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்னம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு துலாம் லக்னம் அப்படின்றத போடுறேன், துலாம் லக்னத்தை போடுறேன் அப்படின்னும் போது இப்போ வந்துட்டுனாக்கா வந்து இந்த இடத்துல வந்து லக்னம் அப்படின்றது வந்து இருக்குது, இது கோச்சார ரீதியாகவும் நான் போடலை, அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து ஒரு ஜாதகமாகவும் போடலை. ஆக மொத்தத்தில் என்னன்னா ஒரு குறிப்பிட்டு
ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு போட்டு நம்ம வந்துட்டு என்னாக்கா ஒரு ஜாதகம் மாதிரி நம்ம வந்துட்டு எனக்கா போட்டு நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்னாக்கா இப்போ வந்துட்டு என்னாக்கா விருச்சிகளை கிழமையவே வச்சுப்போம். ஓகேங்களா? ஓகே, இது வந்துட்டு எனக்கா வந்து ராசியினுடைய அமைப்புகள், இது ராசியினுடைய அமைப்புகள் அப்படின்றத பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி இப்போ வந்துட்டுனாக்கா ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டாரு, இதை எப்படி நம்ம வந்து பலன் சொல்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ லக்னத்தில் ராகு இருக்கு அப்படின்றது வந்து என்னன்னா, லக்னத்தில் ராகு இருந்ததுன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்தை கூட வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். அப்போ ராகு எங்கே இருக்கிறாரு அப்படின்னா லக்னத்திலே இருக்கார். அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய லக்னத்தில் ராகு இருந்தது அப்படின்னா அவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு அவங்க வந்து ஒரு கிரிமினலாக யோசிப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டுனாக்கா இருக்குது அப்படின்றத வந்து முன்னுதாரணமாக வந்து இது பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க வந்து கரெக்டாக செய்யக்கூடியவங்க, அதை வந்துட்டுனாக்கா வந்து தோக்காமல் செஞ்சு அதை முடிக்கக்கூடியவங்க அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். அப்போ வந்துட்டுனாக்கா லக்னத்தில் வந்து ராகு அப்படின்றது உக்காந்துருக்கு, அதனுடைய குணாதிசயத்தை நீங்கள் வந்து கொஞ்சமாக சொல்லணும். ஓகேங்களா? நிறைய சொல்லிக்கிட்டே போகக்கூடாது. அடுத்து லக்னத்துக்கு நான்காம் இடத்துல வந்து குரு இருக்கார். இப்போ நான்காம் இடத்துல வந்து குரு இருக்கார் அப்படின்னா இப்போ நமக்கு வீடு கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், அதே மாதிரி வந்து இடம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான்காம் இடத்துக்குரியவன் வந்துட்டு நான்காம் இடத்துல வந்து இருக்கக்கூடியவன் குரு இருக்கான். அதில் வந்து என்ன, நான்கில் வந்து குரு இருந்தால் அது கேந்திர பலனா இல்லை வந்து திக் பலனா இல்லை வந்துட்டு என்னாக்கா வேறு எதனா நல்ல பலனா அப்படின்றத மட்டும் நார்மலாக வந்து சொல்லுங்கள், அதிகமான பலனை வந்து சொல்லாதீங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து லக்னத்திற்கு ஐந்தாம் இடம். அப்போ வந்து சுக்கிரன் வந்துட்டு ஐந்தாம் இடத்துல உட்காந்துட்டாரு, உனக்கு குலதெய்வம் நல்லா இருக்கணும், அதே மாதிரி வந்து உனக்கு ஒன்று பாட்டி தாத்தாவுடைய சொத்து நிறையா இருக்கணும், அதே மாதிரி வந்து இது உங்களுக்கு வந்து குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கணும், குழந்தைகள் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் சொல்லக்கூடாது. ஐந்தில் வந்து சுக்கிரன் இருக்கான். ஓகேங்களா? அதை திங்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து ஏழில் வந்து சந்திரன் இருக்கா, சூரியன் இருக்கா, புதன் இருக்கா, கேது இருக்கா, இத்தனை கிரகங்கள் அப்படின்றது வந்து இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல வந்து இத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இத்தனை ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிடுவாங்களா, இத்தனை ஒய்ஃபை வந்துட்டுன்னா வச்சுப்பாங்களா அப்படின்றது வந்துட்டு ஒரு கிடையாது. ஓகேங்களா? அப்போ வந்து ஏழில் வந்துட்டு ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த ஏழுக்குரிய இடம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லலாம், கம்யூனிகேஷனை சொல்லலாம், பார்ட்னர்ஷிப்பை சொல்லலாம், ஒய்ஃபை சொல்லலாம், எல்லாமே வந்து சொல்லலாம். நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டுனாக்கா இதை வந்துட்டு நம்ம சொல்லலாம். அப்போது ஏழாம் இடத்துல வந்து நாலு கிரகங்கள் இருக்குது அப்படின்றத திங்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது எட்டாம் இடத்துல வந்து செவ்வாயும் சனியும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இந்த இரண்டு பேரும் உட்காருக்கும் போது இப்போ இந்த லக்னத்தினுடைய அதிபதி, விருச்சிக லக்னத்தினுடைய அதிபதி எட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. யார் கூட உட்காந்துருக்கிறாரு? மூணாம் இடத்து நாலாம் இடத்து அதிபதியோடு போய் வந்துட்டு அவர் வந்து எட்டாம் இடத்துல உட்காந்ததுனால எட்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு. அதை மட்டும் திங்க் பண்ணுங்கள், அதுக்குண்டான பலனை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ வந்துட்டுனாக்கா லக்னத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போது லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்தினுடைய அதிபதி அப்படின்றவர் வந்து எட்டில் போய் சனி கூட போய் உட்காந்துட்டார்னு வச்சுங்க. அப்போது ஒரு எட்டாம் இடம், எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் அப்படின்றது உட்காந்துருக்கிறதுனால மூணுக்குரிய நாலுக்குரிய, அப்போ மூணாம் இடம் என்பது என்ன? முயற்சி. மூணாம் என்பது என்ன? தைரியம். மூணாம் இடம் என்பது வீரியம். மூணாம் இடம் என்பது காமம். மூணாம் இடம் என்பது வந்துட்டுனாக்கா வந்து வெற்றியினுடைய இலக்கு. அப்போது இந்த மூணாம் இடம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இடத்தை வந்து கொடுக்கக்கூடியதாகவும், நான்காம் இடம் என்பது வந்துட்டு இடம், நான்காம் இடம் என்பது வாகனம், நான்காம் இடம் என்பது வந்துட்டு நக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்துட்டு சுகம், எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது நான்காம் இடம். அப்போது மூணுக்குரியவன் நாலுக்குரியவனோட இடத்து கூட வந்து
லக்னத்தினுடைய அதிபதி உட்கார்ந்துருக்கிறதுனால அது வந்து என்னாக்கா செவ்வாய் சனி அப்படின்றது வந்து எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கனால இவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் எந்த வித விஷயமா இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா எட்டாம் இடம் போய் மறைவு ஸ்தானம் இல்லையா, அப்போ இவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பயன்படுமே தவிர இவங்களுக்கு வந்து பயன்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ இவங்க வந்து என்ன வீடு வாங்கினாலும் என்ன சம்பாதிச்சாலும் என்ன வந்துட்டுனாக்கா சொத்து சுகங்கள் சேர்த்தாலும் அது வந்து இவங்களுக்கு வந்து பயன் இல்லை அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அது வந்து யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு வந்துட்டுனா அது வந்து போயிடும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. லக்னத்துக்கு வந்து ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ரெண்டாம் இடம் வந்து என்ன நமக்கு வந்து என்னக்கா வந்து எப்படி சம்பாதிக்க போகிறீங்க, என்ன மாதிரி சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது. இப்போ பத்தாம் இடம்ன்றது தொழில் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பத்தாம் இடத்துக்கு உண்டான தொழில் ஸ்தானத்தை பார்க்கணுமா இல்லை ரெண்டாம் இடத்துக்குரியவனை பார்க்கணுமான்னு கேட்டால் பத்தாம் இடம் என்பது தொழில் அவ்வளோதான். அது வந்து என்னக்கா ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன தொழில் பண்ணி நீங்கள் என்ன எப்படி சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்றத மட்டும் பார்க்கறது தான் வந்துட்டு முதல் வேலை. அப்போது ரெண்டாம் இடத்துக்குரியவனை மட்டும்தான் பார்க்கணும். அப்போது ரெண்டாம் இடத்துக்குரியன் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துக்கிறாரு, அவர் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிறாரு, அவர் எந்த பாதத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும். அப்போது இப்போ லக்னத்திற்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு நான்காம் இடத்துல வந்து குரு பகவான் உட்காந்துட்டார்னு வச்சுங்க. அப்போது இந்த லக்னம் நின்ற நட்சத்திரம் அனுராதா அனுஷ நட்சத்திரம் அப்படின்றத வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அனுஷ நட்சத்திரம். அப்போது இவர் வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரட்டாதியில் உட்காந்துக்கிறாருன்னு வச்சுங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு புரட்டாதியில் உட்காந்துன்னு வச்சுங்களேன். இந்த லக்னத்துக்கு உண்டான நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரத்துக்கும் குரு உட்காந்தா பூர நட்சத்திர புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து நட்சத்திர கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்த்துக்கணும். அதாவது நட்பா பகையா, இதை எப்படி தாராபலன் அடிப்படையில் இந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்துக்குள்ள உட்காந்துருக்கிற அந்த குரு பகவான் நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறாரா அப்படின்றது தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த லக்னாதிபதி வந்துட்டு இங்கே போய் உட்காந்துருக்கிறாருன்னா இந்த லக்னத்திற்கு லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி இங்கே போய் உட்காந்துருக்கிறான்னு வச்சிங்களேன், அது திருவாதிரையில் உட்காந்துருக்குதா, அது வந்து புனர்பூசத்தில் உட்காந்துருக்குதா, இல்லை மிருகசிரீஷத்தில் உட்காந்துருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்போ வந்து என்னன்னாக்கா இந்த லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி அனுராதா நட்சத்திரமும் இங்கே வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு செவ்வாய் வந்துட்டு ஒரு திருவாதிரையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கே வந்து சனியினோட நட்சத்திரம், அது வந்து திருவாதிரை நட்சத்திரம் ராகு நட்சத்திரம். அப்போ ராகுக்கும் சனிக்கும் வந்துட்டு கனெக்டிவிட்டி நல்லா இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கணும். அப்படி பார்த்து தான் நம்ம வந்து பலனை வந்து எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து என்னன்னாக்கா லக்னத்திற்கு வந்து ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றது இருக்குது. அப்போது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனை எடுத்துக்கிறதா, ஏழுக்குரிய சுக்கரன் இங்கே உட்காந்துருக்கிறாரே அதை எடுத்துக்கிறதா அப்படின்றத பார்க்கும்போது லக்னத்துக்கு ஏழுக்குரியவன் ஐந்தில் உட்காந்துருக்கிறதுனால இந்த லக்னத்திற்கு வந்து ஐந்தாம் இடத்து ஏழுக்குரிய சுக்கர பகவான் அவர் வந்து உச்ச நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அப்போ உச்ச நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டுனாக்கா வந்து இப்போ மனைவின்ற ஸ்தானம் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஏழாம் இடம் என்பது வந்து அந்த இடத்துல வந்து சுக்கர பகவான் இப்போ வந்து புரட்டாதியில் இருக்காரா, அடுத்தது வந்து உத்திரட்டாதியில் இருக்காரா, ரேவதியில் இருக்காரா அப்படின்றத வந்து பார்க்கணும். இப்போ உச்சம்னா வந்துட்டுனாக்கா மீனத்தில் இருந்தால் உச்சமாயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ரேவதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் சுக்கர பகவான் இருந்தால் உச்சம். அப்போ வந்து ரேவதி நட்சத்திரத்தில் மூணு பாதத்தில் இருந்தாலும் உச்சம் இல்லை, உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதத்தில் இருந்தாலும் உச்சம் இல்லை, புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருந்தாலும் உச்சம் இல்லை. அப்போ வந்து என்னக்கா பத்தாம் பொதுவாக நமக்கு வந்துட்டுனாக்கா வந்து உச்சமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. இப்போது இந்த வந்துட்டுனாக்கா சுக்கர பகவானை இந்த சனி பகவான் அப்படின்றவர் வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே வந்துட்டுனாக்கா மனைவினால் ஏதோ ஒரு வந்துட்டுனாக்கா நமக்கு வந்து பிரச்சனைகளோ தடங்கல்களோ ஏதோ ஒரு சம்திங் வரும். ஏன் அப்படின்னா லக்னத்துக்கு ஏழுக்குரியவன் ஐந்தில் உட்காந்துட்டால உச்சநிலையில் இருக்காரு, அசைக்க முடியாத லைஃப் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா. என்னன்னா இப்போ இந்த கிரகம் வந்துட்டுனாக்கா வந்து சனி பகவான்
தன்னுடைய பத்தாம் பார்வையால் வந்துட்டுனா இந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டுனாக்கா வந்து சனி பகவானுடைய பார்வை மனைவின்ற ஸ்தானத்தில் உட்காந்துருது எப்போவுமே அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை வந்துட்டு கொடுக்கும் அப்படின்றத வந்து மறந்துடக்கூடாது. அப்போ லக்னத்திற்கு வந்து ஆறாம் இடம் என்பது வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா செவ்வாயினுடைய வீடு. அப்போ ஆறுக்குடையவன் எட்டில் போய் உட்காந்துருக்கிறான்னா எப்பவுமே எட்டு யாருக்குடையவன் எட்டில் போய் உட்காந்துட்டாரு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வந்து கடன் வாங்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமே இருக்காது. எதுக்கு கடன் வாங்குகிறோம், என்னத்துக்கு கடன் வாங்குகிறோம், அப்போ வந்துட்டு என்னாக்கா ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு கடனை வந்துட்டு வாங்கி தேவையில்லாமல் நம்ம வந்துட்டு வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தபடியாக வந்துட்டு ஏழுக்குரிய சுக்கரன் நீங்கள் உட்காந்துட்டாரு, அதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அப்போது லக்னத்திற்கு வந்துட்டுனாக்கா பத்துக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது பத்துக்குரிய கிரகா சூரியன் வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டாரன்னு வச்சுங்க. அப்போ பத்துக்குரியவன் வந்து சுக்கரன் உட்காந்துட்டதுனால மனைவினுடைய வேலை பார்ப்பார்னு சொல்ல முடியுமா, ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய வேலையை பார்ப்பார்னு சொல்ல முடியுமா, இல்லை வந்துட்டுனாக்கா வந்து கம்யூனிகேஷனில் இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ வந்து லக்னத்துக்கு ரெண்டுக்குரியவன் யார், குரு. அப்போது குரு வந்துட்டுனாக்கா எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்றத பார்த்து ஒரு உதாரணத்துக்கு புரட்டாசி நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அவர் வந்துட்டுனாக்கா ஒரு போதகராக இருக்கலாம், ஒரு குருவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நாலு பேருக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணக்கூடியவராக இருக்கலாம், அவர் வந்துட்டுனாக்கா வந்து மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு வெல்விஷராக இருக்கலாம், இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்களை வந்து செய்கிறவராக இருக்கலாம், அதனால் வந்துட்டு அவர் இன்கம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்பதுக்குரியவன் ஏழில் உட்காந்துருக்கிறான் அப்படின்போது பாதகஸ்தானாதிபதி அப்படின்னு வந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ இந்த லக்னத்திற்கு வந்து ஒன்பதாம் இடம் என்பது பாதகம். அப்போ பாதக ஸ்தானாதிபதி வந்து ஏழில் உட்காந்துட்டான்னா ஏழுன்றது வந்து என்ன, நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து மனைவி, அடுத்தது வந்துட்டுனாக்கா வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்குரியவன் பாதகாதிபதி எந்த இடத்துல உட்காந்துக்கிறானோ அந்த இடத்தினால அசிங்கமும் அவமானங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்படின்றத எடுத்துக்கணும். அதுக்குத்தான் வந்துட்டு எந்த லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி பாதகாதிபதியை வந்துட்டு பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது. அது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விதியினுடைய விளையாட்டு அப்படின்னு பார்க்கும்போது பாதகம் என்பது வந்து மனைவியாக வரும் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டுனாக்கா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு எட்டுக்குரிய லக்னத்துக்கு பதினொன்றுக்குரியவன் ஏழில் உட்காந்துருக்கான். பொதுவாக வந்துட்டு ஏழுன்றது வந்து ஒரு நல்ல ஸ்தானமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏழுன்றது பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் விட்ட மாதிரி இருக்கும், இங்கேயும் இங்கேயும் அப்படியே சமநிலையில் இருக்கும். அப்போ வந்துட்டுன்னா ஏழில் வந்துட்டு எந்த கிரகம் உட்காந்தாலும் லக்னத்தை தான் பார்க்கும், மெயினாக லக்னத்தை பார்க்கும். அப்போ வந்து ஆறுக்குடியவன் ஏழில் உட்காந்தாலும் லக்னத்தை பார்த்து பிரச்சனை பண்ணும், எட்டுக்குரியவன் ஏழில் உட்காந்தாலும் லக்னத்தை பார்த்து பிரச்சனை பண்ணும். அப்போ வந்துட்டு நமக்கு ஆகாத கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் ஏழில் போய் உட்காந்துருதுன்னா அது நமக்கு வந்து லக்னத்தை தான் வந்துட்டுனாக்கா பார்த்து நமக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும். அப்போது ஒன்றுன்ற நாலுன்ற ஏழுன்ற பத்துன்ற இந்த கேந்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துட்டுனாக்கா கேந்திரங்களில் ஒரு கிரகம் வந்து உட்காந்து அது நமக்கு வந்துட்டுனாக்கா வந்து கொடுக்குதுன்னு வச்சுங்க. அப்போ வந்து கேந்திரங்களில் எந்த கிரகங்கள் வந்து உட்காந்தாலும் அது வந்து பெரிய மாற்றங்களை வந்து கொடுத்துடாது. திரிகோணங்களில் வந்துட்டு ஒரு கிரகம் உட்காருது அப்படின்னா நல்ல மாற்றங்களை வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக ஒரு திரிகோணம், ஒரு கேந்திரம், ஒரு பரஸ்பரம் அப்படின்றத நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ வந்து கேந்திரம் என்பது வந்து இருக்குன்னா ஒன்று நாலு ஏழு பத்து இருக்கு இல்லையா. அப்போ ஒன்று நாலு ஏழு பத்துன்னா இப்போ வந்துட்டுனாக்கா இது வந்து விருச்சிக லக்னம்னு வச்சுங்க, லக்னத்துக்கு நான்கு இது ஒரு கேந்திரம், லக்னத்துக்கு ஏழு இது ஒரு கேந்திரம், லக்னத்திற்கு பத்து இது ஒரு கேந்திரம். அப்போது இந்த லக்னத்துக்கு வந்து நாலு அதுக்கப்புறம் வந்துட்டுனாக்கா வந்து ஒரு பத்து இது ஒரு ஏழு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரகங்கள் வந்து கேந்திரத்தில் வந்துட்டு போய் உக்காந்துக்குச்சின்னா சேம் கார்னர் அதை வந்து அதுவாக இயங்காது. மற்ற கிரகங்கள் வந்து கோச்சார நிலையில் வந்து சுற்றி வரும்போது இயங்கும். அப்போ வந்துட்டுனாக்கா எந்த கிரகமும் ஒரு கிரகம் என்பது வந்து கேந்திரத்தில் போய் உக்காந்துக்குச்சின்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு உள்ளே பூட்டி வச்ச மாதிரி ஆயிரும். அப்போ வேறு கிரகங்கள் எதனாவ உள்ளே வரும்போது தான் அது ஆக்டிவேஷன் ஆகும். அப்போது இப்போ வந்து உதாரணத்துக்கு சந்திரன், சூரியன், புதன், கேது இத்தனை கிரகங்கள் வந்து கேந்திரத்தில் தான் உட்காந்துருக்குது. அப்போது இது வேலை செய்யுமான்னு கேட்டால் வேலை செய்யாது.
இந்த சந்திரன் வந்து கோச்சாரமாக மாறி அது வந்து சுற்றி சுற்றி வரும்போது வேலை செய்யுது. அடுத்தது சூரியன் வந்துட்டு இங்கேருந்து மாறி சுற்றி சுற்றி வேலை செய்யுது. அடுத்தது புதன் அப்படின்றது கோச்சாரமாக மாறி சுற்றி சுற்றி வேலை செய்யுது. கேதுவும் அப்படி தான் சுற்றி சுற்றி வேலை செய்யும். அப்போது ஒரு கிரகம் என்பது வந்து இந்த ஜாதகத்துக்கு பாருங்கள், கேந்திரத்தில் தான் நிறைய கிரகங்கள் உட்காந்துருக்குது. மூணே கிரகங்கள் மட்டும்தான், மூணே கிரகங்கள் மட்டும்தான் அது வந்து திரிகோணத்தில் இருக்குது. அப்போ வந்து என்னக்கா வந்து ஒன்று மட்டும்தான் திரிகோணத்தில் இருக்குது. ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கிரகங்கள் அஷ்டமத்தில் மாறிடுச்சு. ஒரே ஒரு கிரகம் தான் திரிகோணத்தில் இருக்குது. அப்போது அந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை கூட இந்த சனிவன் பத்தாம் பார்வையாக பார்த்துட்டான். அப்போ வந்துட்டு என்னக்கா வந்து சுக்கரன்றது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன், சுக்கரன்றது வந்துட்டு ஒரு மனைவினால் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியவன். அவன் வந்துட்டு என்னாக்கா சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு என்னக்கா இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் அப்படின்றது பத்தாம் இடத்துல வந்து சுக்கரனை வந்து பார்க்கறதுனால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த இடம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து ஒரு எப்போவுமே வந்துட்டுனாக்கா வந்து காற்றடிச்சு காற்றடிச்சு மழையை வந்து தடுக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு வந்து அப்பப்போ அதிர்ஷ்டம் வர்ற மாதிரி வந்து அது அப்படியே வந்துடுனாக்கா ஒன்றுமில்லாமல் படுத்தும் அப்படின்றது. அதையும் தாண்டி ஒரு விஷயம், விதின்ற ஒரு விஷயம் தள்ளி அது மழை வந்துடுத்துனாக்கா காற்று அடிச்சும் கூட இவ்வளோ பெரிய மழை வந்துருச்சு அப்படின்றது தான் விதி மதி. ஓகேங்களா? அப்படி தான் இவங்க இந்த ஜாதகத்திற்கு நிறைய காற்று அடித்தும் ஒரு மழை வருதுன்னா தான் அதுதான் வந்து மதியினுடைய கணக்கு அப்படின்றத எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகத்திற்கு வந்துட்டனாக்கா இப்போது திரிகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகம் வந்துட்டு ஓகேன்னா கூட இந்த லக்னத்துக்கு 12 சுக்கரன், 7 சுக்கரன் அவன் வந்துட்டனாக்கா போய் உட்காந்துக்கிறான். அப்போ வந்து 12 சுக்கரன் அப்படின்னா காசுனால தான் இவங்களுக்கு வந்து நல்ல மரியாதையும், காசுனால தான் இவங்களுக்கு அவமானமும் அப்படின்றதையும் அதையும் மறந்துடக்கூடாது. அதிர்ஷ்ட தேடி தான் இவங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டத்தை தேடி தான் இவங்களுக்கு வந்து ஒரு மரியாதையும், அதிர்ஷ்டத்துக்காக போயிட்டு வந்துட்டனாக்கா மரியாதையை கம்மி பண்ணக்கூடியதும் இதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அப்படின்றது வந்து இந்த லக்னம் இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த லக்னம் இருக்குது அப்படின்னா ஒரு சந்திரன், நம்மளுடைய பிறப்பனுடைய சந்திரனை வச்சு பெயர்ச்சியை கணக்கு பண்ணணும். பெயர்ச்சின்னா என்ன? இப்போ வந்து இந்த ராசி ரிஷபம்னு வச்சிங்களேன், இதுக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சனி பகவான் இப்போ கோச்சார ரீதியாக இங்கே இருக்கார். ஓகேங்களா? அப்போது இந்த ராசிக்கு 10 வந்து சனி பகவான் இருக்காருன்னா உத்தியோகம் தடைப்படும், குடும்பம் தடைப்படும். அதே மாதிரி வந்துட்டு என்னாக்கா வந்து குடும்பத்தில் வந்துட்டு என்னாக்கா வந்து ஒட்டுறவு வந்துட்டு இருக்காது. ஆக மொத்தத்தில் குடும்பத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை பண்ணும் அப்படின்றத எடுத்துக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோச்சார ரீதியாக இந்த சனி பகவான் அப்படின்றவர் வந்து இங்கே இருக்கார், உண்மையில் இங்கே தான் இருக்கார். இப்போது சனி பகவானுக்கு வந்துட்டு இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் பார்ப்பார். ஓகேங்களா? எப்போவுமே வந்துட்டு கோச்சார ரீதியாக நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருங்க, ஓகேங்களா, நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருங்க, சனி பகவான் அப்படின்றவரு உங்களுடைய லக்னத்தை ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய லக்னத்தை சனி பகவான் அப்படின்றவர் வந்து 3வது பார்வையாக பார்த்தாலும், 10வது பார்வையாக பார்த்தாலும், 7வது பார்வையாக பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டனாக்கா நீங்கள் வந்து நல்லவராக இருந்து, நல்ல வல்லவராக இருந்து, அதேமாதிரி வந்து பேரு புகழ் பணம் செல்வாக்கு அந்தஸ்து ஆடம்பரமான வாழ்க்கை இவர் போல இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான தோற்றமும் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களாக நீங்கள் வந்து சேகரித்து வச்சாலும் கூட என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் அப்படின்றது வந்து விருச்சிக லக்னத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அப்படியே டோட்டலாக மாறி, ஐயோ இவர் போல வந்துட்டு இருக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு அவமானங்களும் அதே மாதிரி வந்து தேவையில்லாத பிரச்சனைகளும் அப்படியே வந்துட்டுனாக்கா வந்து யார் என்ன சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டார் அப்படின்ற நிலைமையை உண்டு பண்ணக்கூடிய, ஏன்னா வந்து சனி பகவான்றது இறுக்கமான ஒரு கிரகம். அப்போ வந்து சனி பகவான் லக்னத்தை எப்பவுமே பார்க்கக்கூடாது. அதாவது வந்து ஒரு ஜாதக ரீதியாக சனி பகவான் லக்னத்தை பார்த்தாலும் அவன் வந்துட்டு என்ன எருமாட்டு மேலே மழை பெஞ்சுக்கிறதே அப்படியே உட்காந்துருப்பான்.
அவனை வந்துட்டு, ஏன்னா சனி லக்னத்தில் இருந்தாலும் தலைவலி தான், சனி லக்னத்தை பார்த்துட்டா பெரிய தலைவலி. அப்போ வந்து சனி பகவான் வந்துட்டு எந்த லக்னத்தை பார்க்குறாரோ அவங்க வந்துட்டு என்னென்னா எருமாட்டு மேலே மழை பெஞ்ச கதையாக எழுதுவாங்க. அப்போ யாருமே புத்தி சொன்னாலுமே ஏற்றுக்க மனம் இருக்காது அப்படின்றது தான். அவங்க தெளியெடுத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வந்துட்டு மண்டையே சுற்றி போகிற அளவுக்கு ஆயிரும், அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அப்போது இப்போ விருச்சிக லக்கணம் யாராக இருந்தாலும் இந்த சனி பகவான் தன்னுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால, மேஷ லக்கணம் யாராக இருந்தாலும் அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து இது சிம்ம லக்னம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேட் டைம் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கிரகங்களுடைய பார்வை அப்படின்றது வந்து எடுத்துக்கணும். இப்ப வந்து கிரகங்களுடைய பார்வை அப்படின்றத வந்து எடுத்துக்கணும்னா, இப்ப வந்து சூரியன் அப்படின்றது வந்து 7, சந்திரன் அப்படின்றது 7, செவ்வாய் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 4, 7, 8. அடுத்தது வந்து புதன் அப்படின்றது வந்து 7. அடுத்தது வந்து குரு அப்படின்றது வந்து 5, 7, 9. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுக்கிரன் 7. அடுத்தது வந்து சனி அப்படின்றது வந்து 3, 7, 10. ராகு கேது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3, 6. அடுத்தது வந்து 11. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டுனாக்கா வந்து ஒரு கணக்கு இருக்குது. இதையும் தாண்டி 3, 6, 11 சூரியனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். சந்திரன் இதுவும் பார்த்திங்கன்னா 3, 6, 11 கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். அடுத்தது வந்து செவ்வாய் அப்படின்றத இதுக்கு வந்து அடுத்தபடியாக ஒரு 11 அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். புதனுக்கு வந்து 5, 7, 8 இது வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். குரு பகவானுக்கு வந்து இன்னொன்று 10 எடுத்துக்கோங்க. சுக்கிரனுக்கு வந்துட்டு 5, 6, 7, 8 தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். சனி பகவானுக்கு அவ்வளோதான், ராகுக்கேதுக்கு வந்து அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து 7 பார்வை மட்டும்தான் பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்றபடி வந்துட்டுனா இவ்வளோ பார்வைகள் வந்துட்டு இருக்குது அப்படின்றத தெரியாது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். சூரியனுக்கு வந்து 7 பார்வை மட்டும்தான், 3, 6, 11 தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அது என்ன வேணாலும் கொடுக்கும். சந்திரனுக்கு வந்து 7 பார்வை மட்டும்தான், ஆனால் 3, 6, 11 வச்சு அது என்ன வேணாலும் கொடுக்கும். செவ்வாய் அப்படின்றது 4, 7, 8, 8 அதனுடைய உண்மையான பார்வை, ஆனால் 11 பார்வையில் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். புதன் அப்படின்றது 7 பார்வை மட்டும்தான், ஆனால் 7, 8, 5, 6, 5, 7, 8 அப்படின்றத தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். குரு அப்படின்றது 5, 7, 9 தான் உண்மையான பார்வை, ஆனால் 10 இடத்த தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். சுக்கிரன் அப்படின்றது வந்து 7 பார்வை மட்டும்தான், 5, 6, 8 தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். சனி பகவான் 3, 7, 10 மட்டும்தான், ராகுக்கேது 3, 6, 11 மட்டும்தான். அப்போ இவ்வளோ விஷயங்கள் அப்படின்றத வந்து இதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் என்பது வந்து நாம் வந்துட்டேனாக்கா பலன் பார்க்குற முறை, ஜோதிடர்கள் வந்துட்டேனாக்கா ஜோதிடம் என்றைக்குமே பொய் சொன்னது கிடையாது, ஜோதிடர்களும் பொய் சொல்கிறது கிடையாது. ஜோதிடங்கள் அப்படின்றது வந்து நாம் எப்போவுமே வந்து சரியாக வந்து பார்க்க தெரிஞ்சு சரியாக பலன் எடுக்க தெரிஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா ஜோதிடம் இல்லாமல் வந்து இந்த உலகத்தில் வந்து எதுவுமே இல்லைன்றது தான் உண்மையான கருத்து. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னக்கா வந்து பெயர்ச்சியின் பலன்கள் பார்க்கலாம். இது வந்து பெயர்ச்சியின் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம். இப்போ வந்து என்னக்கா வந்து மேஷம், மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்துட்டுனாக்கா மேஷத்துக்கு வந்துட்டுனாக்கா வந்து மேஷத்துலேருந்து கணக்கு பண்ணும்போது இந்த கிரகங்கள்லாம் வந்துட்டு எங்கே இருக்குது,
இப்போ அதாவது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க, எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம், நீங்கள் என்ன ராசி, உங்களோட சந்திரன் எங்கே இருக்கா, உங்களோட சூரியன் எங்கே இருக்கா, உங்களோட புதன் எங்கே இருக்காரு, உங்களுடைய ராகு கேது புதன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நான் சொல்லி கொடுக்குற விஷயத்தை வந்து கரெக்டாக மைனூட்டாக வந்துட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிடம் கற்றுக்கூடியவந்தாலும் சரி, உங்களுக்கு பலன் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு முயற்சிகள் இருக்கும். ஏன்னா இதுவரை நம்ம வந்து யாருமே இந்த அளவுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்களா எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் இது வந்து நல்ல உள்நோக்கத்தோடு தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நான் சொல்கிற மாதிரியே வந்துட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து பெயர்ச்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது மேஷத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா, பெயர்ச்சி பலன் அப்படின்னா மேஷத்துக்கு வந்துட்டுனாக்கா இப்போ வந்துட்டுனாக்கா வந்து கட்டம் போட்டுக்கலாம். பயிற்சி பலன் அப்படின்றது வந்து நம்ம வந்து இப்போ வந்து பயிற்சி பலன் பார்க்கும்போது, இப்போ மேஷ ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து என்னக்கா மேஷராசியில் வந்து பிறந்திருக்கீங்கன்னா, இப்போ கோச்சார ரீதியாக உங்களோட ராசிக்கு வந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள். மாதத்தில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்துட்டுனாக்கா நீங்கள் என்ன லக்னம், நீங்கள் என்ன ராசி, நீங்கள் என்ன வந்துட்டுனாக்கா வந்து உங்களுடைய கிரகங்கள்லாம் வந்துட்டு எங்கே இருக்குது, நீங்கள் பிறந்தப்போ வந்துட்டுனாக்கா என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, அந்த கிரகங்கள்லாம் இப்போ எங்கெங்கே போயிட்டுருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். இது ஏன் வந்துட்டு இப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நான் பிறந்தது ஒரு ஊரில், ஓகேங்களா, நான் வந்துட்டுனாக்கா இப்போ என்னை போய் எங்கள் ஊரில் போய் நான் பிறந்த ஊரில் போய் நான் வளர்ந்த ஊரில் போய் என்னை தேடினீன்னா கிடைக்காது, ஓகேங்களா. அப்போ நான் எங்கே இருக்கேன், இப்போ வந்து சென்னையில் இருக்கேன். இப்போ சென்னையில் இருக்கேன்னா சென்னையில் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்றதுக்கு, இப்போது சென்னையில் நான் வந்துட்டேனாக்கா வந்து நான் இருக்கிற வீட்டில் போய் என்னை தேடுறதா, இல்லை நான் இப்போ வந்துட்டு நான் உங்கள் முன்னாடி பேசிகிட்ருக்கேன் இங்கே வந்து தேடுறதா அப்படின்னு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ வந்துட்டு என்னாக்கா கிரகங்களுடைய புள்ளியை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து கிரகங்கள் நமக்கு வந்து பிறந்த கால ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் எங்கே வேணாலும் உட்காட்டும், அதை பற்றி ஐ டோன்ட் கவலையே படாதீங்க. இப்போ வந்து அந்தந்த கிரகங்கள் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னவோ அதெல்லாம் இப்போ வந்து இப்போ எங்கே இருக்குன்றதை பார்த்து பலனிடுங்க, ஓகேங்களா. இப்போ மேஷராசிக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுனாக்கா சனி அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. இது வந்து மேஷராசிக்கு 11 இடம், ஓகேங்களா. ராகு அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது, இது வந்து 12 இடம், ஓகேங்களா. குரு அப்படின்றவர் வந்துட்டு இந்த இடத்துல இருக்காரு, இதுக்கு வந்து மேஷராசிக்கு வந்து 2 இடம் அப்படின்றத எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புத பகவான் அப்படின்றது இப்போ இங்கே இருக்காரு, மேஷராசிக்கு வந்து 4 இடம் அப்படின்றத எடுத்துக்கிறோம். மேஷராசிக்கு 5 இடத்துல வந்து சூரியன் இருக்காரு, அதே மாதிரி வந்து சந்திரனும் இப்போ இங்கே தான் இருக்காரு. அப்போ மேஷராசிக்கு 5 இடத்துல வந்து இருக்காருன்னு எடுத்துக்கணும். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் அப்படின்றவர் இந்த இடத்துல இருக்காரு, சுக்கர பகவானும் இப்போ இங்கே தான் இருக்காரு. அப்போ மேஷராசிக்கு கேதுவும் சுக்கரனும் வந்துட்டு இங்கே இருக்காருன்னு எடுத்துக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 கிரகங்கள் அப்படின்றது வந்துருச்சு இல்லையா. இப்போ வந்து செவ்வாய் பகவான் அப்படின்றவர் வந்து எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்காரு. அப்போ வந்து இந்த இந்த இடத்தினுடைய அமைப்பு பிரகாரம் இப்போ மேஷராசிக்குரியவங்க அப்படின்னு பார்க்கும்போது மேஷத்துக்கு 2 குரு, மேஷத்துக்கு 3 செவ்வாய், மேஷத்துக்கு 4 புதன், மேஷத்துக்கு வந்துட்டு 6 சுக்கரனுக்கு எதுவும், மேஷத்தில் வந்துட்டு 7 யாரும் இல்லை, மேஷத்துக்கு 8 இடத்துல இங்கே உட்காந்துட்டாரு, மேஷத்துக்கு வந்துட்டுனாக்கா 10 இடத்துல 9, 10, 11 இங்கே உட்காந்துருக்கிறாரு, ராகு அப்படின்றது இந்த இடத்துல உட்காந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் இப்போ மேஷராசியில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்க, இப்போ பெயர்ச்சி பிரகாரம் வந்துட்டுனாக்கா இந்தந்த கிரகங்கள் அப்படின்றது உங்களுக்கு இங்கே இருக்குன்னா, இதே மாதிரி 12 ராசிக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இப்போ மேஷராசிக்கு வந்து குரு பகவான் 2 உட்காந்துட்டாருன்னா ரிஷபராசிக்கு ஜென்மத்திலே உட்காந்துட்டார்,
மிதுன ராசிக்கு 12 உட்காந்துட்டார் அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 12 கட்டங்களை போட்டு, கிரகங்கள் இதுதான் ஓகேங்களா, 12 கட்டங்களை நீங்கள் வந்து போட்டு உங்களுடைய கிரக நிலைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணணும். இப்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பெயர்ச்சியை சந்திரனை பார்த்து பெயர்ச்சியை பார்க்கணும், லக்னத்தை பார்த்து பலனை பார்க்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து மேஷராசிக்கு வந்து கிரக நிலைகள் இப்போ இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா. உதாரணத்திற்கு வந்து ஒரு சிம்ம லக்னம் ஓகேங்களா, ஒரு சிம்ம லக்னம், இந்த சிம்ம லக்னத்திற்கு வந்து இப்போ வந்துட்டுனாக்கா வந்து சனி பகவான் அப்படின்றது 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழில் வந்து சனி பகவான் இருக்கும்போது பலனை வந்து எப்படி சொல்கிறது. இப்போ வந்துட்டுனாக்கா வந்து இப்போ சனி பகவான் ஏழில் இருக்காருன்னா இந்த லக்னத்துக்கு ஏழுக்குரிய சனி பகவான் இப்போ இங்கே உட்காந்துருக்கிறார் ஓகேங்களா. அப்போது இப்போ வந்துட்டுனாக்கா மனைவி கிட்ட பிரச்சனையாக இருக்கும், மனைவினால் பிரச்சனையாக இருக்கும், கணவனால் பிரச்சனையாக இருக்கும், கணவன் வந்துட்டு தரக்கூடிய தொல்லை வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அப்போ வந்துட்டு வாழலாமா வேண்டாமான்ற வந்து டிசைர் அத்தாண்டியில் இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஏழில் வந்து சனி என்னைக்கு வந்து உட்காந்தாரோ அன்னையிலேருந்து இவங்களுக்கு வந்து பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லக்னத்திற்கு வந்து 7 ஆயிடுச்சு. இப்போது இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு 2 அப்படின்ற தனம் இவங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து தனம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வாக்கு எப்படி இருக்கும், இவங்களுக்கு வந்து எப்படி வந்து லைஃப் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கும்போது 2 புதன் இந்த இடத்துல வந்து வக்ரத்தில் இருக்கான். வக்ரன் அப்படின்றது, வக்ரன்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இந்த பக்கமும் நகராமல் இந்த பக்கமும் நகராமல் ஸ்லக்கில் இருக்கும். அப்போ வந்து ஸ்லக்காக இருக்குது. அப்போ வந்து வக்ரன் சில பேர் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வக்ரனாக பின்னாடி பார்க்குது, வக்ரனாக பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வக்ரன்றது பின்னாடி போகாது முன்னாடியும் போகாது. வக்ரன்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நட்சத்திரத்தில் வந்து முன்னோக்கி வந்து மறுபடியும் பின்னோக்கி போயிட்டு வந்து நிற்கும். அப்போ இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் சமநிலையில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்துட்டு ஏதாவது ஒரு பலன் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அப்படின்றத வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா. இது ஒன்று. அப்புறம் இந்த லக்னத்திற்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6 இப்போது 2 சொல்லிட்டேன், 3 வந்து சுக்கர பகவான், 2 வந்து கேது கூட உட்காந்துக்கிறாரு. அப்போ வந்து என்னாக்கா கேதுன்றது யார், ராகுன்றது கிரிமினல், கேதுன்றது நியாயம். அப்போது 3 இப்போ வந்து 3 உட்காந்துட்டானா சுக்கரன் கூட உட்காந்துட்டானா. அப்போ வந்து என்னாக்கா 3 எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கான்றது மெயின் முக்கியம். இப்போது 3 முயற்சி ஸ்தானாதிபதினு சொன்னனா அப்போது இந்த 3 முயற்சி ஸ்தானாதிபதி கேது கூட உட்காந்தா நியாயமாக ஒரு விஷயத்தை பண்ணணும். நியாயமாக ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், அநியாயமாக பண்ணக்கூடாது. ராகு கூட உட்காந்தா அநியாயமாக பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். கேது கூட உட்காந்தா நார்மலாக இது வந்து என்னாக்கா வந்து ரொம்ப நியாயமாக வந்தாக்கா முயற்சிகள் வந்து வெற்றி அடையும் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அடுத்தது வந்து 4 இடம். இப்போ இவங்க வந்துட்டுனாக்கா வந்து ஒரு வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து ஒரு வாகனம், அதே மாதிரி ஒரு வீடு, ஒரு இடம், ஒரு எதனா ஒரு டாக்டர்கிட்ட வந்துட்டுனாக்கா போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்கன்னா 4 அப்படின்றவன் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் இங்கே உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். லக்னத்துக்கு 11 போய் உட்காந்துட்டான். அப்போ வந்துட்டு 11 உட்காந்ததுனால இப்போ நீங்கள் வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அதே மாதிரி வந்து மருத்துவம் பார்க்கலாம் அப்படின்றத வந்து ஆணித்தரமாக சொல்லலாம் அப்படின்றத எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து 5 இடம். 5 இடம் என்பது ஒரு குழந்தைக்கு நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன், குழந்தையை படிக்க வைக்கலான்னு இருக்கேன், குழந்தைக்கு வந்து சொத்தை எழுதி வைக்கலான்னு இருக்கேன், குழந்தையை வந்து நான் வெளிநாடு அனுப்பலான்னு இருக்கேன், குழந்தையை பற்றி ஏதாவது ஒரு யோசிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது 5 அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம லக்னத்துக்கு 5 யார், குரு பகவான். அவர் போய் 10 போய் உட்காந்துட்டார். 10 வந்து என்ன படுதுன்னா ராவணனும் ராமனும் போர்க்களத்தில் நின்ன மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அப்போ வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து எது பண்ணாலும் இது வந்து என்னாக்கா மகா மோசமான நிலையில் வந்துட்டு இருக்கும், பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லணும். அப்போ வந்துட்டு ஒரு கிரகம் 10 இடத்துல போய் உட்காந்துருச்சு அப்படின்னா ராவணனும் ராமனும் 2 சேர்ந்து இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமனுக்கும்
பொண்டாட்டியை விட்டதுனால வந்துட்டேனாக்கா வந்து அவனுக்கு வந்து பெருத்த தலைவலி. ரெண்டாவது வந்துட்டேனாக்கா வந்து அவன் அனுபவிக்காத பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ராவனை டோட்டல் வந்துட்டேனாக்கா வந்து நாடு நகரம் மக்கள் அவங்களுடைய சகாக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணி அவனும் அழிஞ்சான். அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அப்போ பத்தாம் இடம் என்பது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க காரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தொழில் ஸ்தானம் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் பெரிய கர்மஸ்தானமே அதுதான். ஆக மொத்தத்தில் வந்து பத்தாம் இடத்துல வந்து ஒரு கிரகம் உட்காந்துருச்சுன்னா அந்த காரியங்களை எப்போவுமே பண்ணவே பண்ணாதீங்க. அப்போ ஐந்துக்குரியவன் அங்கே போய் உட்கார்றதுனால பண்ணக்கூடாது. லக்னத்திற்கு ஆறாம் இடம். ஆறாம் இடம் என்பது என்ன? எனக்கு வந்து என்னக்கா ஒரே தொல்லையாக இருக்குது, நமக்கு வந்து பெரிய தலைவலியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கடனை வாங்கலாமா, ஒரு வந்துட்டுனாக்கா எதிரியை சமாளிக்கலாமா, எதிரிகள் வந்து நின்றுட்டான் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆறாம் இடத்துக்குரியவன் எந்த இடத்துல உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா புதன் எப்படி வக்ரமானாரோ அதே மாதிரி தான் வந்து சனியும் வக்ர நிலையில் வந்துட்டு இருக்குது. அப்போ வக்ர நிலையில் இருக்கும்போது இந்த டைமில் சிம்ம லக்னக்காரங்க போய் கடன் வாங்கணும்னு நினச்சாலும் அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடாது, சத்துருக்களை சந்திக்கக்கூடாது, சத்துருக்களை வந்துட்டுனாக்கா நம்ம வந்து உருவாக்கிடக்கூடாது, அதே மாதிரி வந்து நோய்க்கு மருந்து எடுக்கக்கூடாது, நோய் இருக்கிறவங்கள்ட்ட பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது, இவ்வளோ விஷயங்கள் அப்படின்றத பார்க்கணும். அப்போது லக்னத்துக்கு ஆறுக்குடையவன் எங்கே இருக்கான், அவன் என்ன நிலைமையில் இருக்கான் அப்படின்றத பார்த்து தான் பலன் சொல்லணும். சரி, லக்னத்திற்கு வந்துட்டுனாக்கா ஏழில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்குது, எட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்குது. அஷ்டமத்தில் போய் ராகு இருக்குது அப்படின்றத வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் ராகு கேதுக்கள் அப்படின்றது எங்கே போய் உட்காந்துருக்குறோ அந்த பலன் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து என்னாக்கா வந்து ஒரு கோர்ட்டு, ஒரு கேஸு, ஒரு வழக்கு, ஒரு பிரச்சனை, ஒரு வந்து என்னாக்கா வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு ஈடுபட்டுட்டோம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லக்னத்திற்கு வந்து எட்டில் வந்து ராகு உட்காந்துருச்சா. அப்போ ராகு உட்காந்துருக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ராகு பொறுத்தவரையிலும் எப்போவுமே வந்துட்டு கிரிமினலாக யோசிக்க வைக்கும். அப்போ வந்துட்டுனாக்கா வேணும்ட்டே போய் வம்பளை மாட்ட வச்சு அவங்களுக்கு வந்துட்டுனாக்கா ஆசையை கொடுத்து யோகத்தை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு வந்துட்டு கொடுத்து கடைசியில் வந்துட்டுனாக்கா நடுத்தர நாராயண மாதிரி நிற்க வச்சிடும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணுறது வந்து ராகுனுடைய வேலை. சரி ஓகே, லக்னத்துக்கு வந்து இப்போ நான் வந்து தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், நான் வந்து கோர்ட்டுக்கு போயோ இல்லை வந்துட்டுனாக்கா போலீஸுக்கு போயோ இல்லை வந்துட்டுனாக்கா நான் பஞ்சாயத்துக்கு போயோ அதை தீர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இப்போ நல்லா கவனிங்க, லக்னத்துக்கு எட்டுக்குரியவன் குரு, அவன் போய் எங்கே உட்காந்துட்டான், பத்தாம் இடத்துல போய் உட்காந்துட்டான். இப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், குரு பகவானும் எந்த கிரகமோ பத்தில் போய் உட்காந்தா ராவணனும் ராமனும் மாதிரி தான். ஓகேங்களா? இது வந்துட்டுனாக்கா வந்து ஒரு பயங்கரமான வந்துட்டுனாக்கா ஒரு போர்க்களமான ஒரு இடம். அப்போது இப்போ நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க நான் வந்து கோர்ட்டு கேஸ் போய் பிரச்சனையை முடிக்க முடியுமான்னு கேட்டால் லக்னத்திற்கு வந்து எட்டுக்குரியவன் பத்தில் உட்காந்ததுனால இப்போ போகாதீங்க, போனால் ஒன்று உங்களுக்கும் பிரச்சனை ஆகும் அவங்களுக்கும் பிரச்சனையாக, யாருன்னா அது ஒருத்தர் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்றத தைரியமாக சொல்லணும். சரி, அடுத்தது லக்னத்திற்கு வந்து ஒன்பதாம் இடம். ஒன்பதாம் இடம் என்பது வந்து பாக்கியஸ்தானம். இப்போது அப்பா அதே மாதிரி வந்துட்டுனா அப்பா ஸ்தானம், அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து பாக்கியஸ்தானம், அடுத்தது சேமிப்பு ஸ்தானம், இது எல்லாமே வந்துட்டுனாக்கா ஒன்பதாம் இடம்ன்றதுங்க. இப்போ நான் ஒரு பேங்க்குக்கு ஓப்பன் பண்ணலாமா, அதே மாதிரி வந்துட்டுனாக்கா நான் வந்து பேங்க் ஓப்பன் பண்ணலாமா, சேமிப்பு பண்ணலாமா, சொத்தை சேர்க்க வைக்கலாமா, அப்பா கிட்டே போய் பேசலாமா, அப்பாவை வந்துட்டு என் கூட வச்சுக்கலாமா, இவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஒன்பதுக்குரியவன் எங்கே உட்காந்துக்கிறான், பயனுள்ள உட்காந்துக்கிறான். அப்போ வந்து கண்டிப்பாக அப்பாவை கூட்டிக்கிங்க, அப்பாக்கிட்ட வந்துட்டு நீங்கள் பேசுங்க, சொத்தை சேகரிக்கலாம், பேங்க் ஓப்பன் பண்ணலாம், உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து லக்னத்திற்கு வந்துட்டு பத்தாம் இடம். பத்தாம் இடம் என்பது வந்துட்டுனாக்கா பத்துக்குரியவன் அப்படின்றது வந்து யார் அப்படின்னு பார்த்தாக்கா சுக்கர பகவான். அவர் இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு? தொழில் ரீதியாக இப்போ வந்துட்டுனாக்கா நான் வந்து தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தொழில் அப்படின்றது வந்து சொந்த தொழில் பண்ணட்டுமா இல்லை வந்து நான் வந்து அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது லக்னத்திற்கு பத்துக்குரியவன் ரெண்டில் உட்காந்துடுறான். யார் கூட போய் உட்காந்துக்கிறாரு? கேது சுக்கரன். இப்போ வந்து சுக்கரன் வந்து எந்த நிலைமையில் இருக்கிறார்னு நினைக்கிறீங்கன்னா கண்ணியில் போய் நீச்சத்தன்மையில் இருக்கார்.
ஓகேங்களா, கண்ணில நீச்சுத்தன்மையில் இருக்காரு. ஆனால் சுக்கர பகவான் சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் மட்டுமே நீச்சுத்தன்மையில் இருப்பார். மற்ற அஸ்தா நட்சத்திரம் நான்காம் பாதத்துலேயோ, சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துலேயோ, அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து உத்திர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்துலேயோ அவர் வந்து நீச்சம் அடைகிறது இல்லை. அப்போ வந்து என்னாக்கா இந்த இடத்துல வந்து கேது கூட உட்காந்துருக்கிறதுனால உபயஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டுருக்கிறார். ஓகேங்களா, அப்போ உபயஸ்தானம்னா என்ன, அடுத்தவங்க கிட்ட வேலை பார்க்கணும். ஓகேங்களா, கம்யூனிகேஷன், அதே மாதிரி வந்து கமிஷன் ஏஜென்சிஸ், இந்த மாதிரி வேலை பார்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். எக்காரணத்தை கொண்டும் சுயமுயற்சி வேண்டாம் அப்படின்றத மட்டும் தெரியப்படுத்தணும். அடுத்தது வந்து என்னாக்கா எனக்கு லாபம் எப்படி இருக்கும், நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து நான் எந்த தொழில் பண்ணாலும் என்னோடய லாபம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, லக்னத்துக்கு லக்னத்துக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்குரிய புத பகவான் இந்த இடத்துல பன்னெண்டில் போய் உட்காந்தது மட்டுமல்லாமல் வக்ர நிலையில் இருக்கார். அப்போது இந்த இடத்துல வந்து நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத, அதே மாதிரி வந்துட்டு இந்த நேரத்தில் நீ வந்து எந்த விதமான பொது முயற்சி எடுக்காத, யார் என்ன சொன்னாலும் கேட்காதன்றத நம்ம வந்து சொல்லணும். அப்போ வந்துட்டு என்னக்கா லக்னத்திற்கு வந்து பன்னெண்டில் உட்காந்தாலே விரையும். அதேமாதிரி பதினொன்றுக்குரியவன் எப்பவும் போயிட்டு பன்னெண்டில் உட்காந்தும் விரயமானது மட்டும் இல்லாமல் வக்ரமாகவும் இருக்கான். அப்போ வந்துட்டுனாக்கா வந்து பன்னெண்டாம் இடம் என்பது வந்து நல்ல இடம் கிடையாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அப்போது இவ்வளோ விஷயங்கள் அப்படின்றது வந்து மேஷத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கேன்னு நினைக்காதீங்க, இது ஒரு மாடல். அப்போது இந்த இடத்துல வந்துட்டு ரிஷபத்தை போட்டாலும் கிரகங்கள்லாம் ஒன்று தான். இப்போ மேஷ லக்னமே இருந்தாலும் இங்கே லக்னம் போடலாம், இங்கே லக்னம் போடலாம், இங்கே லக்னம் போடலாம், இங்கே லக்னம் போடலாம், இங்கே 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 எங்கே வேணாலும் லக்னம் போட்டாலும் அந்தந்த இடத்துக்குரிய கிரகங்கள் எங்கே இருக்குன்றத பார்த்து பலன் சொல்லணும். உதாரணத்தை இப்போ நம்ம சிம்ம லக்னத்துக்கு சொல்லிட்டு வந்துட்டோம், இதே கடக லக்னமாக இருந்தால் லக்னத்துக்கு ரெண்டுக்குரியவன் சூரியன் இங்கே உட்காந்துருக்குறான், நல்லா இருப்பீங்க அப்படின்றது. நல்லா இருப்பீங்கன்னாலும் பன்னெண்டுக்குரிய சந்திரன் வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிறதுனால கொஞ்சம் விரயம் உங்களுக்கு நிறையா இந்த மாதத்தில் வந்து விரயங்கள் நிறையா ஆகும். ஏன்னா பன்னெண்டுக்குரியவன் எப்பவுமே லக்னத்தில் உட்காந்தான்னா உங்களுக்கு நிறையா விரயமாக போகுது, நிறையா வந்துட்டுனாக்கா வந்து தேவையில்லாத வேஸ்ட்டு செலவுகள்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லணும். அந்த மாதிரி தான் வந்துட்டுனாக்கா வந்து லக்னத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு சந்திரனமாகப்பட்டவன் சிம்ம லக்னத்தில் எப்பெல்லாம் உட்காந்துக்கிறானோ அப்பெல்லாம் வந்துட்டு விரய செலவுகள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அப்போ இந்த சிம்ம லக்னத்திற்கு வந்து இப்போ சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, எட்டுக்குரியவன், பன்னிரெண்டுக்குரியவன், அடுத்தது வந்து ஆறுக்குரியவன், இவங்கள்லாம் லக்னத்தில் வந்து உட்காரும்போது அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுப்பாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டுனாக்கா ஒரு முறைகள். ஒரு இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து என்னது மூணா இது வந்து எனக்கா வந்து இப்போ வந்து என்னக்கா நீங்கள் என்ன லக்னம் அப்படின்றத எடுத்துங்க. நீங்கள் என்ன லக்னமோ இந்த லக்னம் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கனாக்கா வந்துட்டு இப்போ வந்துட்டுனாக்கா மேஷ லக்னம் அப்படின்றத எடுத்துங்க. மேஷ லக்னத்தை வந்து எந்தெந்த கிரகம் பார்க்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ மேஷ லக்னத்தை சனி பகவான் அப்படின்றது பார்க்குறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
சூரியன் அவருடைய பார்வை எதனாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை. குருவனுடைய பார்வை எதனா இருக்கான்னு கேட்டால், அதே மாதிரி வந்து செவ்வாய் பகவான் தன்னுடைய 11 பார்வையில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுப்பாருன்றதை நான் சொன்னேன் இல்லையா. அப்போ வந்து எனக்கா செவ்வாய் பகவானை பொறுத்த வரலையும் அவர் வந்து எனக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே லக்னத்தை வச்சுக்கிறார். அப்போ வந்து என்னென்னா, புதனுடைய 5, 7, 8 அவருடைய பார்வையோ சுக்கரனுடைய எந்த பார்வையோ உங்களுக்கு இல்லை. அப்போ வந்துட்டு எனக்கா இப்போ வந்து கிரகங்களுடைய கணக்கு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டுமே வந்து தன்னுடைய 3வது பார்வையால் பார்க்குறாரு அப்படின்றத எடுத்துக்கணும். சரி வந்துட்டுனாக்கா இப்போ நல்லா கவனிங்க, சனி பகவான் இந்த இடத்துல உட்காந்து, சனி பகவான் இந்த இடத்துல உட்காந்து தன்னுடைய 3வது பார்வையால் லக்னத்தை பார்க்குறாரு மட்டும் எடுக்காதீங்க. லக்னத்துலேருந்து அவர் என்னென்ன பார்வை எடுத்துக்கிறாருன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு என்னக்கா 3வது பார்வையை எடுத்துக்கிட்டாரா, அடுத்தது வந்து மேஷ லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5 ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு. அடுத்தது வந்துட்டுனாக்கா வந்து 1, 2, 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தன்னுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வந்துட்டுனாக்கா மேஷ லக்னத்திற்கு பொறுத்தவரையும் சனி பகவான் வந்து தன்னுடைய லக்னத்தை பார்க்குறாரு, தன்னுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, தன்னுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ லக்னத்திற்கு வந்து யாரெல்லாம் நீங்கள் மேஷத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கும் பிரச்சனையை கொடுக்கும், உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கும் பிரச்சனையை கொடுக்கும், அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும், உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாது, அதே மாதிரி வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் வந்துட்டுனாக்கா இப்போ வக்ர நிலையில் இருக்கும்போது அது வந்துட்டுனாக்கா பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்தது 8ஆம் இடம் பார்க்கும்போது 8ஆம் இடம் என்பது பிரச்சனை. அப்போ இந்த டைமில் வந்து மேஷ லக்னக்காரங்க ஏதாவது வந்து நீங்கள் போய் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதா பண்ணிங்கன்னா அது வந்துட்டுனாக்கா பிரச்சனை வந்துட்டு அதிகமாகுமே தவிர கம்மியாகாது. அப்போ வந்துட்டுனாக்கா இது எப்போ வரலையும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 வரலையும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால, இப்போ வந்துட்டுனாக்கா வந்து இப்போ வந்து ஒரு கிரகம் அப்படின்றது ஒரு இடத்துல வந்துச்சு அப்படின்னா எப்போவுமே வந்து லக்னத்தை மட்டும் பார்த்துடக்கூடாது. லக்னத்தை பார்த்துச்சு அப்படின்னா பிரச்சனை. அப்போது எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம், அடுத்தது சிம்ம லக்னம், அடுத்தது விருச்சக லக்னம், இந்த 3 பேருக்குமே வந்துட்டுனாக்கா பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையை கொடுக்குது. இப்போ மேஷ லக்னத்திற்கு வந்து தன்னை பார்க்குது, தன்னோட 5ஆம் இடத்தை பார்க்குது, தன்னோட 8ஆம் இடத்தை பார்க்குதுன்னு சொல்லிட்டுன்னா, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு விருச்சிக லக்னக்காரங்களுக்கு தன்னை பார்க்குது, தன்னுடைய 6ஆம் இடத்தை பார்க்குது, தன்னுடைய 10ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்றத எடுத்துக்கணும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்ம லக்னக்காரங்களுக்கு தன்னை பார்க்குது, தன்னுடைய 4ஆம் இடத்தை பார்க்குது, தன்னுடைய 9ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போது இந்த இடத்துல வந்துட்டு சிம்ம லக்னத்தை வந்து பார்க்கறதுனால சிம்ம லக்னத்தில் யார் வேணாலும் பிறந்திருக்கிறான், அவங்களுடைய அப்பா ஸ்தானத்தை வந்து 9ஆம் இடத்தை வந்து பார்க்கறதுனால, அதாவது மேஷத்தை பார்க்கறதுனால அப்பா வீட்டை விட்டு போகலாம், அப்பாவுக்கு வந்துட்டுனாக்கா வந்துட்டு ஏதோ ஒன்று ஆகலாம், ஆக மொத்தத்தில் வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வந்துட்டுனாக்கா ஏதோ ஒரு பிரிவுகள் அப்படின்றது வரலாம். ஆக மொத்தத்தில் இந்த நேரத்தில் வந்துட்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் குடும்பத்திற்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படின்றத இந்த சிம்ம லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் சந்திப்பீங்க, சந்திக்க போகிறீங்க, சந்திச்சிருந்தா ஓகே, சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருங்க, சந்திக்க போகிறீங்கன்றத நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடம் அப்பா ஸ்தானம், சேமிப்பு ஸ்தானம், அதே மாதிரி சொத்து, அதே மாதிரி வந்து என்னக்கா என்னென்ன நீங்கள் இதுவரையிலையும் சேர்த்து வச்சுருந்தீங்களோ எல்லா பாக்கியமும் அப்படின்றது வந்து இந்த 26க்குள்ளே வந்து போகும். எது போனாலும் சம்பாதிச்சிக்க முடியும், ஆனால் அப்பா போனால் சம்பாதிக்க முடியுமா? ஆனால் சிம்ம லக்னக்காரங்களுக்கு அப்பான்ற ஸ்தானம் வந்துட்டு எப்படி வேணாலும் வந்துட்டுனாக்கா வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு நகரக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும். அவரை வந்து தப்பாக வந்துட்டு மாற்றலாம், அதே மாதிரி வந்து அவர் வந்து குடும்பத்தில் இல்லாமல் போகலாம், அதே மாதிரி வந்து அவர் வீட்டை விட்டு போகலாம், அவர் வந்து அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகலாம், ஆக மொத்தத்தில் எது வேணாலும் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும், ஓகேங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி பகவான் வேறு ஏதாவது வந்துட்டு ஒரு கட்டத்தை
வேற ஏதாவது வந்துட்டு ஒரு இடத்த பார்க்குறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து மேஷத்தை பார்க்குறாரு, சிம்மத்தை பார்க்குறாரு, எட்டாம் இடத்தை வந்து விருச்சிகத்தை பார்க்குறாரு, அது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஆனால் சனியினுடைய பார்வையில் வந்துட்டு இது மட்டும்தான் இருக்குன்றதை நினச்சிடக்கூடாது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சனி பகவான் இங்கே இருக்காரா, இங்கே இருந்த பிறகு சூரியனும் சந்திரனும் மாட்டிட்டார் சனியினுடைய பார்வையில், ஓகேங்களா? சூரியனும் சந்திரனும் மாட்டிடுவார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் சந்திரன் இங்கே வந்துட்டார்னா மாட்ட மாட்டார். அடுத்தது புதன் இங்கே வந்தார்னா மாட்டுவார். செவ்வாய் வந்துட்டு இங்கே வந்தார்னா மாட்டுவார். குரு பகவான் இங்கே வந்தார்னா மாட்டுவார். அடுத்தது வந்துட்டுனாக்கா மற்ற கிரகங்கள், அப்போ வந்துட்டுனாக்கா சனியினுடைய பார்வையில் இப்போ வந்துட்டுனாக்கா வந்து இந்த கிரகங்கள்லாம் இதிலேருந்து மாட்டி இந்த பக்கம் வந்துருச்சு வச்சுங்க, மறுபடியும் இங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்து மாட்டிடும், ஓகேங்களா? இந்த கிரகங்கள் எல்லாமே இங்கே வந்துட்டுனாக்கா வந்தால் மாட்டிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது சனி பகவான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா வந்து தவக்கலை இந்த பள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அப்படியே இருந்தேன்னா ஏதாவது ஒரு எறும்பு போச்சுன்னு வச்சிங்களா, அப்போ என்ன பண்ணும், லொடக்குன்னு வந்துட்டுனாக்கா டக்குன்னு வந்துட்டுனாக்கா வாயை பிடிச்சி டக்குன்னு வந்துட்டுனாக்கா வந்து சாப்பிட்றோம். அப்போ வந்துட்டுனாக்கா அந்த பள்ளி எப்படியோ அதே மாதிரி தான் சனி பகவான் பொறுத்தவரையிலும் ரொம்ப அலட்டிக்க மாட்டார், அதுவாக வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து கரெக்டாக மூவ் ஆகும்போது கிரகங்கள் மூவ் ஆகி வரும்ல அதனுடைய பார்வையில் அப்போ லபக்குன்னு பிடிச்சிப்பார். அப்போது அது எந்த கிரகம் அப்படின்றத பார்க்காதீங்க, உங்களுக்கு லக்னத்திற்கு அவர் எத்தனாம் இடத்த அதிபதி சனியோடைய பிடியில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்றது பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு எத்தனாம் இடத்த அதிபதி மாட்டிக்கிட்டாரோ அது வந்து அடுத்த இடத்துக்கு போகிற வரலையும் நீங்கள் அவ்வளோ கஷ்டங்களை பட்டுதான் ஆகணும். இப்போ சனியினுடைய பிடியில் வந்து லக்னம் லக்னாதிபதி மாட்டிக்கிட்டார்னா உங்களை வச்சு செய்வார். ரெண்டாம் இடத்ததிபதி வந்துட்டு மாட்டிக்கிட்டார்னா தனம் குடும்பம் வாக்கு பெயர் புகழ் எல்லாம் மட்டமாயிரும். அடுத்தது வந்து மூன்றாம் இடம் முயற்சி சகோதரங்கிட்ட பிரச்சனை எல்லாமே வந்துட்டு மட்டமாயிடும். நான்காம் இடத்ததிபதி மாட்டினார் அப்படின்னா அந்த டைமில் வீடு வாங்கினாலோ இடம் வாங்கினாலோ மருந்து எடுத்துக்கிட்டாலோ பொண்ணு எடுத்தாலோ பொருள் எடுத்தாலோ மண் வாங்கினாலோ எல்லாமே வந்து அவுட் ஆகிடும். ஆக மொத்தத்தில் வந்து எந்த கிரகம் மாட்டுதுன்றத விட உங்களுடைய லக்னத்திற்கு எத்தனாம் இடத்த அதிபதி மாற்றுறாரு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துட்டுனாக்கா வந்து பதில் வந்துட்டுனாக்கா அதில் வந்துட்டு ரெடியாக இருக்கும். அப்போ வந்துட்டுனாக்கா சனியினுடைய பிடி மட்டும் கிடையாது, ஓகேங்களா? இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து சனியை பத்து மட்டும்தானே நம்ம பயப்படுறோம், இப்போ வந்து சனியை பிடியை மட்டும்தானே பார்க்குறோம். சனியை போல் வந்துட்டேனாக்கா சனி மாதிரியே வந்துட்டேனாக்கா வந்து நமக்கு ஒம்பது கிரகமும் வந்துட்டேனாக்கா பலன் தரும், அதே மாதிரி வந்துட்டேனாக்கா வந்து பிரச்சனையை தரும் அப்படின்றத எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு வந்து இப்போ சனியை பார்த்து நம்ம எப்படி பயந்து நிற்கிறோமோ அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டேனாக்கா வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து துலாம் லக்னம்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒன்று ரெண்டாம் இடத்த அதிபதி இவரை பார்த்தா தப்பு கிடையாது, மூன்றாம் இடத்த அதிபதி பார்த்தா தப்பு கிடையாது, நான்கு ஐந்து இப்போ ஆறாம் இடத்த அதிபதி அப்படின்றவன் இங்கே இருக்கிறவர் இங்கே உட்கார்ந்தார்னு வச்சுங்க, அதாவது குரு பகவான் இந்த இடத்த வந்துட்டேனாக்கா உட்கார்ந்தாருன்னா ஆறு கூடியவர் மூணு கூடியவர், ஓகேங்களா? ஆறு மூணு அப்படின்றது பார்க்கும்போது இப்போ வந்துட்டு நான் ஆறு கூடியவர் இந்த இடத்துல உட்கார்ந்தாருன்னா இந்த லக்னக்காரர்களுக்கு வந்து என்னாகும், கடன் வாங்கணுன்ற எண்ணம் வரும், அதே மாதிரி நோயின்ற பிரச்சனை வரும், எதிரின்ற பிரச்சனை வரும். ஆக மொத்தத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறு கூடியவர் அப்படின்றவர் வந்து இதுவாக பிரச்சனையாக இருப்பார். இதுவே வந்துட்டுனாக்கா இந்த செவ்வாய் வந்துட்டு இந்த இடத்துல உட்காந்தாருன்னா ரெண்டுக்குரியவர் இந்த இடத்துல உட்காந்து இவர் ஆறாம் இடத்துல உட்காந்துட்டாருன்னு சொல்லக்கூடாது, ஓகேங்களா? ரெண்டுக்குரியவர் ஆறில் போய் உட்காந்துட்டார்னு சொல்லக்கூடாது, ரெண்டுக்குரியவர் ஏழில் உட்காந்து இங்கேருந்து வந்துட்டு பார்க்கும்போது தனம் ஸ்தானாதிபதி இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது லக்னத்திற்கு வந்து ஆறு குடிவனும் லக்னத்துக்கு இப்போ வந்து துலா லக்னம், துலா லக்னத்துக்கு வந்து சுக்கரனோட வீடு இந்த வீடு, இப்போ வந்து இந்த லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா
எப்போவுமே சுக்கரன் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதியும் அவரே, எட்டாம் இடத்தாதிபதியும் அவரே. இப்போ இங்கே இருக்கிற சுக்கர பகவான் இங்கே வந்துட்டார்னா துலாம் லக்னக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா லக்னாதிபதியாக உட்காந்துட்டாருன்னு வந்து கவலைப்படக்கூடாது. ஆனால் இருந்தாலும் லக்னம் வந்துட்டுனாக்கா இது வந்து மூல திரிகோணம்னு பேர். இந்த சுக்கரன் இங்கே உட்காந்தாருன்னா பிரச்சனை, ஆனால் இந்த சுக்கரன் வந்துட்டு இங்கே உட்காந்தாருன்னா நமக்கு வந்து நல்ல பலன் அப்படின்றத எடுத்துக்கணும். இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ஒரு நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் துலா லக்னமாக இருந்து இந்த லக்னத்திற்கு எட்டுக்குரியவன் இந்த சுக்கரன் வந்து இங்கே உட்காந்து அதனுடைய அதிபதி, ஓகேங்களா, அதனுடைய அதிபதி இங்கே உட்காந்துட்டார்னா உங்களுக்கு தலைவலி, ஓகேங்களா. சுக்கரன் வேறு எங்கேயாவது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் உட்காந்து சுக்கரன் வந்துடுனாக்கா இப்போ இந்த சுக்கரன் இங்கே வந்து உட்காந்தாருன்னா பிரச்சனைகள் கிடையாது. அப்போ வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு எட்டுக்குரியவன் சுக்கரனாக இருந்து அந்த இடத்துலையே சுக்கரன் உட்காந்து அந்த சுக்கரன் வந்துடுனாக்கா கிளாக் வைஸாக சுற்றி இந்த லக்னத்தில் வந்து உட்காந்து மாட்டினான்னா தலைவலி அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போது எந்த லக்னமாக இருந்தாலும் சனி தான் பிரச்சனை கொடுப்பான்னு மட்டும் நினைக்காம எந்த லக்னமாக இருந்தாலும் ஆறாம் இடத்ததிபதி, ஏழா எட்டாம் இடத்ததிபதி, பன்னெண்டாம் இடத்ததிபதி, பாதகாதிபதி அப்படின்றவன் இந்த லக்னத்தில் வந்து உட்காந்தாலோ லக்னத்தை பார்த்தாலோ பிரச்சனை அப்படின்றத மறந்துடக்கூடாது. இப்போ வந்துட்டுனாக்கா வந்துட்டு இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்துட்டுனாக்கா வந்துட்டு ஒரு கட்டம் போடுறோம்.